हेलो फ्रेंड्स, वेलकम टू जीवश्री किचन। இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சீதாப்பழம் வச்சு மில்க் ஷேக் செய்ய போறோம். அதுவும் நான் என்னோட ஸ்டைல்ல செய்ய போறேன். இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு நான் பழுத்த பழமா எடுத்துக்கேன். நல்ல பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. ஸ்வீட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து அதுக்கு தகுந்த போய் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு பார்த்து பழம் வாங்குங்க. நான் வந்து நல்ல பழுத்த பழமா எடுத்துக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சீடு வந்து நம்ம தனியா எடுத்துக்கலாம். பழுப்பு சீடும் தனியா எடுக்கணும். பாருங்க எப்படி இருக்கு. இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய சீடு தனியா நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம்தான். கொஞ்சம் வழுக்கிட்டு போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ பல்ப் எல்லாமே எடுத்தாச்சு. சீடு தனியா பல்ப் தனியா எடுத்தாச்சு. இதுக்கு உள்ள இருக்குறதே நாம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். க்ளீனா வந்துடும் பாருங்க. இப்போ ஒரு ஜூஸர்ல நான் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்துக்கேன். 2 ஸ்கூப் அளவுக்கு எடுத்துக்கேன். நீங்க எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி பார்த்து போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா சீதாப்பழம் அந்த பல்ப் எடுத்துக்கனே அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர் எடுத்துக்கேன். நீங்க வந்து ஸ்வீட் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து பேலன்ஸா வெச்சுக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கறோம். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். நல்ல வாசனையா இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு அதையே சேர்த்துக்கலாம். இது கூடவே காய்ச்ச ஆற வச்ச பால் அதையே சேர்த்துக்கறேன். இப்போ இத வந்து நம்ம ஸ்மூத்தா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடியா இருக்கு. இப்ப சர்வ் பண்ணிடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து பிஸ்தா வந்து பொடியா இருக்கு. மேல வந்து கார்னிஷ் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள சீதாப்பழம் அந்த பல்ப போட்டுக்கலாம். சாப்பிடும் போது நல்லா இருக்கும். வாயில வந்து கடிப்பட்டு சாப்பிடும் போது ஊத்திக்கலாம். மறுபடியும் மேல கொஞ்சமா அந்த பல் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். மேல வந்து கார்னிஷ்க்காக பிஸ்தா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீதாப்பழம் வந்து ரொம்பவே சீசன்ல இருக்கு. வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சின்னதா ஒரு புதினா இலை. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சீதாப்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. உண்மையாவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் கூட மீட் பண்றேன். பாய்.